ஒரு வாரத்தை கடந்தும் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்கிறது. இது தொடர்பாக பலரிடம் விசாரணையும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். அன்பரசன், இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, காவலில் எடுத்து யாரெல்லாம் விசாரிக்கப்பட்டு வர்றாங்க, விசாரணை அப்படிங்கிறது இப்ப எந்த நிலையில இருக்கு? கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தில் இதுவரை 60க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்த சம்பவமானது தமிழகம் முழுவதுமே ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்திருக்கு. இந்த சம்பவத்தில் இதுவரை 21 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் 21 நபர்களில் 5 நபர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டு இன்று வந்து மனு தாக்கல் நீதிமன்றத்தில் செய்கிறார்கள். குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தில் இதுவரை 21 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ், கோவிந்தராஜின் சகோதரன் தாமோதரன், கோவிந்தராஜின் மனைவி விஜயா, சின்னதுரை, மாதேஷ், ராமர், ஜோசப் ராஜா, ஷாகுல் ஹமீது, பென்சிலால், கௌதம் ஜெயின்லால், அதே போன்று சடையன், செந்தில் உள்ளிட்ட 21 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து முதலில் 3 பேரல் மெத்தனால் ஆனது பறிமுதல் செய்யப்பட்டது. அதன் பிறகாக 1800 லிட்டர் மெத்தனால் ஆனது பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்னும் தலைமறைவு நபர்களுக்கு சிபிசிடி போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தில் 19 வயதான மாதேஷ் மட்டுமே இந்த கடத்தல் கும்பலுக்கு தலைவனாக செயல்பட்டு வந்தது சிபிசிடி அதிகாரிகள் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. மொத்தமாக 21 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் வெறும் 19 வயதே ஆன மாதேஷ் எப்படி இவர்களுக்கு கும்பல் தலைவனாக இருக்க முடியும், இவரது பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து கண்டறிவதற்காக சிபிசிஐடி போலீசார் அவர் உள்ளிட்ட 5 நபர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக இன்று கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார்கள். குறிப்பாக மாதேஷ், அதே போன்று அவரது நண்பரான சின்னதுரை, ஷாகுல் ஹமீது, ராமர் உள்ளிட்ட 5 நபர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக தற்போது இன்னும் சற்று நேரத்தில் மனு தாக்கல் செய்யவிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றத்தில். இந்த நிலையில்தான் சிபிசிஐடி அதிகாரிகள் ஏற்கனவே 21 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது தங்களது விசாரணையை பாதிக்கப்பட்ட மக்களிடம் தற்போது விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 112 நபர்களிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் 2 நாளாக விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பணியில் மட்டுமே 50க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று மாலை வரை சரியாக 93 பாதிக்கப்பட்ட நபர்களிடம் வீடியோ வாக்குமூலங்கள் பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக எங்கு கள்ளச்சாராய மருந்து நீர்கள் யார் மூலமாக கிடைக்கப்பட்டது என்பது குறித்த பல்வேறு கோணங்களில் பாதிக்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 93 நபர்களிடம் அவர்கள் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் மீதமுள்ள நபர்களிடம் இன்று 2 நாளாக விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த வழக்கில் இன்னும் விசாரணை தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் மாதேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் 5 நபர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தால் மட்டுமே அவரது பின்னணியில் யார் யார் இருக்கக்கூடும் என்பது குறித்தான பல்வேறு தகவல்கள் வெளிவரும் என சிபிசிஐடி அதிகாரி தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, விசாரணை நிலவரம் அப்படிங்கிறது தற்போதைய என்ன நிலை அப்படின்னு குறிப்பிட்டீங்க, நீங்க இணைப்பிலேயே இருங்க அன்பரசன்.